வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. என்ன சமையல் நீங்க வீட்டில்? ஆக்சுவலாக இது புரட்டாசி மாதம், நினைக்கக்கூடாது சொல்லக்கூடாதுமாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்குன்னா, நம்மளுக்கு அந்த சண்டே வந்தாலே அந்த ஒரு மூடு வந்துடும். சரி இல்லையே, சரி என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அந்த வாசனில் எதனா ஒன்று பண்ண இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்டே கேட்கலாம். ஓகே, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். என்ன பண்ண போகிறாங்க நீங்களும் அவங்ககிட்ட கேட்டீங்க. பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போகிற? நான் சொன்னேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, நீயே சொல்லு. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்ட்டு. ஓகே, அந்த மாதிரி? எந்த மாதிரி? அந்த மாதிரி. சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து அதை உங்களுக்கு ஈஸியாக நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடலான்னு இருக்கேன், வெஜிடபிள் பிரியாணி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. வாங்க. எதுக்கோசம் இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு பிரியாணி சாப்பிட எஃபெக்ட் இருக்குமே, அதுக்கு தான். ஆக்சுவலாக பொட்டாசி மாதம் அதை நினைக்கூடாதுமாங்க, நினைக்காமல் இருக்க முடியாதுங்க. இருக்கிற உண்மையை சொல்லிடணும் இல்லையா? மனசில் ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசக்கூடாது. கரெக்டாக நான் சொல்கிறது, வாங்க போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இது செய்கிறோம் இல்லையா, பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அதே தான். பட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இதில் போடுற வெஜிடபிள்ஸ், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ தான் அதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்ல வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட சேர்க்கக்கூடிய இது கொத்தமல்லி, புதினா எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி இருக்கிற மாதிரி இருக்கேன், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்துருக்கேன், மொத்தமே சேர்த்தே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது. அவ்வளோதானா எடுத்து கொண்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்கோம் இல்லையா, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அப்புறம் அதுக்கு அந்த மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ண போகிற சில்லி பவுட்ரு, அதெல்லாமே இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுறப்பே ஒன் பை ஒன் உங்களுக்கு காட்டிடுறேன் அதை ஆட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் காட்டியிருக்கேன். ஓகே சார், அந்த எனக்கு அந்த சண்டேனா அந்த வாசனை வரணும், வந்தால் ஒரு திருப்தி இருக்கும். அது வசதி சரி, ஒரு வெஜிடபிள் பிரியாணி என்ன பண்ணு, அது கூட என்ன பண்ணுறேன், வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வேறு எதாவது பண்ணலாம்னு நீங்கள் அதை நான் சொல்லணும். ஓகேவா? ப்ராங்க் பண்ணலாம்னு பார்க்கலாம், பண்ணலாமா சொல்லிட்டு பண்ணுவோம். ஒருத்தான ஆள் கிடையாது நான், ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கும், ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கும். நம்ம என்ன ப்ராங்க் பண்ணாலும் என்ன பண்ணுறது. இதுக்கு ஆயில் வந்து நம்ம கரண்டி ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன். இப்போ நல்லா இது எண்ணெய்லாம் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து வெங்காயமும் அந்த பிரிஞ்சி அந்த தாளிக்கையிலையும் பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டிருக்கேன், இது கூட அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் எங்கள் வீட்டு சாயம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? கிச்சன் காமிக்க சொல்லிக்கிறீங்க, அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அழுக்காக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, யாரும் சொல்லாதீங்க. ஒரு வாஷிங் மிஷின், வாஷிங் மேலே குப்பை இருக்கும், ஒரு கேரட்டு, ஒரு காய்தம், உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான், ஒன்றும் பெருசாலும் கிடையாது. அவ்வளோதான், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதே தான். அழகாக அடுக்கி வச்சு பல பரம் தொடச்சி வச்சு நாங்கள் காமிக்கல, ஆஸ் இட் இஸ். அப்படி உங்கள் அண்ணியும் பார்த்தீங்க, அண்ணி கொஞ்சம் திரும்புங்க, திருமுகத்தை ஒரு முகத்தை காட்டுங்கோ, ஐயோ காட்டுங்கோ. அவ்வளோதாங்க நாங்கள் வீடு, மொத்த பஞ்ச பாத்திரம் நாங்கள் இல்லையா, மொத்த பாத்திரமே அவ்வளோதான். அது ஓரத்தில் கருப்பாக இருக்குது, அதை பார்த்து கமெண்ட் பண்ணாதீங்க, அது மூடிடும். நாங்கள் அது குப்பை தொட்டி மூடியாச்சு. ஓகே, முறைக்கிறாங்க, இருக்கிறத இருக்கிறத காட்டுறோம், அழகாக அடி வச்சு காட்டல. விவோ விஃபை வழங்கும் பிக் பாஸ். ஒன்றும் இல்லை, யாருன்னா வந்து எங்கள் வீட்டில் ஒரு 100 நாள் தங்கிடுங்க, முடியாது ஓடியே போயிடுவீங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த இஞ்சி பூண்டு இது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். ஆமா நல்லா வதங்கணும். ஓகே. சோ இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. சோ தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுவும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். மா கடையில என்ன ஊத்துறா இது நீங்க எது வாங்கிட்டு வந்தீங்க பணத்தை எதுங்க ஓ பன்னீர் கிரேவி பன்னீர் கிரேவியா கலக்கிங்க கலக்கிங்க பன்னீர் இதா நீ பண்ண போறாங்க பன்னீர் பட்டர் பட்டர் இல்ல சரி பன்னீர் மசாலாவா பன்னீர் கிரேவி மாதிரி பிரியாணி மசாலா சில்லி பவுடர் பிளைன் சில்லி பவுடர் தனியா தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுருக்கேன் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் இது வந்து அரை ஸ்பூன் இது கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் ஸோ இதெல்லாமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கூட கலந்துடுறேன் ஆமாம் ஸோ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ஓகே ஸோ இப்போது அந்த மசாலாலாம் போட்டோம் இல்லையா அதுவும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த நம்ம புதினா எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் புதினா அதெல்லாமே நல்லாவே வந்து ஃப்ரை ஆகட்டும் சிக்கன் அப்படியே நிற்குது இருங்க இருங்க அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க இருங்க ஸோ இதுக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தயிர் ஆட் பண்ணிட்டு அது ரொம்ப நேரம் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் தயிர் ஆட் பண்ணிட்டு நம்ம அரிசி வந்து ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோ வந்து ஆப்போசிட்லேருந்து தான் அந்த கிச்சன் வீடியோலாம் எடுக்கணும் ஐடியர் இங்கேருந்து தெரிதான்னு பார்க்குறேன் ஆஹா ஒன்றும் தெரியல கஷ்டப்பட்டு எடுக்க முடியாது உள்ளே வந்து எடுத்துக்கிறேன் இங்கேருந்து சரியாக வர மாட்டேங்குது ஃபுல்லாக மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் பாஸ்மதி ரைஸ் ஜஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஸோ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு ரைஸுக்கு தேவையான சால்ட் போதும் இது லெமன் மட்டும் அதில் கொஞ்சோண்டு ஊற்றணும் ஓ ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும் குழையாம ஸோ அதுக்காக வந்து நம்ம இது போடணும் முடிச்சா என்ன இருக்கா அவ்வளோதான் நல்லா கொதி வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா அரிசி வந்து நல்லா ரைஸோட பாயில் ஆகிற ஜஸ்ட் கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம் அவ்வளோ மூட்டியா நான் மூடிட்டேன் எவ்வளோ நேரம் அது மூடி இருக்கணும் அது இப்போ தான் சொன்னேன் ஒரு நான் கவனிக்கல பரவாயில்ல கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கணும் நான் தான் கவனிக்கல எனக்கு ஒரு காதில் பண்ணி வச்சுருந்தான் சுத்தமாக கேட்கல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காத குடிக்காத சொன்னால் கேட்டாதானே
இது வேணாம் வேணாம் கூட கூடி கூடி நான் என்ன பண்ணுறது சரி குடிச்சிடுறேன் அதான் உண்மை மேடம் இனிமேல் நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லக்கூடாது புரியுதா சும்மா தான் நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் தந்துடுவாங்க பன்னீர் ஆகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் அதோ கிரேவி பண்ணிட்டுருக்கேன் கடாய் நிறைய உங்கள் கை தான் தெரியும் ம் ஆ இப்போ தான் தொடங்க எந்த நல்லா இருக்குது பார்க்கலாமா வாங்க என்ன பண்ற ஆயிடுச்சா அப்படி காமிக்கவா ஃப்ரெண்ட் எங்க ஓடுற இல்ல நீங்க காட்டு போறீங்க நான் கட்டறேங்க நீங்க இங்க இருங்க ஆமா ஆ சூப்பர் உதிரியா இருக்கு ஆமா உதிரியா வந்திருக்கு இந்த வாட்டி சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு வெரி குட் கே இது ஓபன் பண்ணு இது ஆயிடுச்சு அப்பவே ஆயிடுச்சு என்ன இது பிரியாணியோட இந்த வெஜ் பிரியாணியோட பாக்கிறது நல்லா இருக்கு ஒரு கல கலங்க பார்க்கலாம் இல்ல ஆயிடுச்சு ஆஃபர் பண்ணிட்டேன் சரி ஓகே சோ இங்க இந்த வீட்ல அந்த பிளேட்ல வேணா எடுத்து இது வேணா கொஞ்சம் வெச்சு கூட சாப்பிட்டு பார்க்கறேன் பிரியாணி கொஞ்சம் வெச்சு கூட சாப்பிட்டு பார்க்கறேன் பிரியாணி பிரியாணி வெஜ் பிரியாணி கொஞ்சம் அந்த பிளேட்ல எடுத்து வரணும்ங்க மாய் எடுத்து வரணும் என்ன கையில கேமரா புடிச்சு புடிச்சு கை வலிக்குது அத ஸ்டாண்ட் வெச்சிட்டேன் அது பாடு கலக்க வந்து பாக்குறீங்களா வா உள்ள வா ரைட் ஓகே रोम नाला सूपर कलर्फुला तेज आयु पार्कदी அண்ணி கையில சாப்பிட்டு பாருங்க வாங்க எல்லாரும் வாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி டேஸ்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू வெரி மச் வேற சொன்ன நிச்சயம் மாத்தேன் ஓகே சாப்பிடுங்க ஓகே பை வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க வாங்க என்னாச்சு வாங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க थैंक यू